என்னம்மா வேணும் சொல்லுமா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சு, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் தியேட்டர் போட்டா. அப்பாவும் அம்மாவும் வெளில போயிருக்காங்க, புரிஞ்சுதுங்களா? அப்பா அம்மாவோட பர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் வெளில போக முடியும். அது வரைக்கும் நீங்கள் போய் படிங்க. இல்லை எனக்கு போர் அடிக்கு, நான் போயே தீருவேன். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். கேர்ள்ஸுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது, நான் போவேன். கேர்ள்ஸுக்குன்னு ரைட்ஸ் இருக்குது, அதான். ஆனால் அது பீச்சுக்கு போகிறதோ பார்க்குக்கு போகிறதோ கிடையாது. இப்போ நான் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிற பாருங்கள். ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் 2005 ஆண் மகனுக்கு சமமான சொத்துரிமையை பெண் மகள்களுக்கும் வழங்க வேண்டும். த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 பெண் அல்லது ஆண் வயது குறைந்தவர்கள் அல்லது பெண் 18 வயதுக்குட்பட்டவள் அல்லது ஆண் 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நடக்கும் திருமணத்தை தடுக்கவே உருவாக்கப்பட்ட சட்டமாகும். டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 வரதட்சணை கொடுக்க முடியாத நிலையில் பல பெண்கள் மாப்பிள்ளை வீட்டாரின் கொடுமையால் பாதிக்கப்படும் நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த வரதட்சணை கொடுமையினால் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளுதல், கொலை செய்யப்படுதல், பிறந்த வீட்டிற்கு துரத்தப்படுதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதனை தடுக்கவே உருவாக்கப்பட்ட சட்டமாகும். ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆறு முதல் 14 வயதுக்கு உட்பட்ட இந்தியாவின் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டமாகும். ரைட்ஸ் டு ரேஸ்ட் இன் அ சேஃப் என்விரான்மெண்ட் சிறுவர் நீதி சட்டம் குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் ஒரு குழந்தையை துஷ்பிரயோகம் செய்வது, தாக்குவது, புறக்கணிப்பது அல்லது கைவிடுவது சட்டவிரோதமானது. ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபீமேல் ஃபார்டிசைட் பெண் சிசு கொலை என்பது கருவில் இருக்கும் அல்லது பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அதனை கருவில் இருக்கும் காலத்திலோ அல்லது பிறந்த பின்போ கொன்றொழிப்பது சட்டப்படி குற்றமாகும். கருவில் இருக்கும் பெண் குழந்தையை கொள்வது பெண் கரு கொலை எனவும் பிறந்த பின் கொள்வது சிசு கொலை எனவும் வழங்கப்படுகிறது. கருவில் இருக்கும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என தெரியப்படுத்துவது அல்லது வெளிப்படுத்துவது இந்தியாவில் தற்போது சட்டவிரோதமானது. Happy International Girls' Child Day! Thank you!